Hey there. Subscribe to my channel and also press this bell icon. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லைவ் ஒர்க் ஷீட்டை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைவ் ஒர்க் ஷீட்டின் மூலமாக மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு ஃபார்மெட்டோ அல்லது பிஎன்ஜியில் இருக்கிற ஒரு ஃபார்மெட்டை வந்து நம்ம லைவ் ஒர்க் ஷீட்டாக வந்து மாணவருக்கு கிரியேட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் மூலம் அல்லது வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் மூலம் வந்து ஷேர் பண்ணும் பொழுது மாணவர்கள் வந்து எளிமையான முறையில் கற்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஒர்க் ஷீட் வந்து பயன்படும். இது வந்து நம்ம எந்த வகுப்புக்கானாலும் நம்ம வந்து சப்ஜெக்டை பொறுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தமிழார், இங்கிலீஷ், மேக்ஸ், நம்ம எல்லாமே வந்து இது வரைக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமல் நாம்மளே வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு வேர்டில் ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். நான் உதாரணத்துக்கு வந்து லெட்டர் மேட்சிங் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெட்டர் மேட்சிங்கை வந்து நான் வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு பிடிஎஃப்பில் வந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒரு லெட்டரை வந்து உங்களோட ஓன் கிரியேட்டில் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா டைப்பிங் தெரிஞ்சால் போதும். தமிழார், இங்கிலீஷ் நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணலாம், அல்லது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், இது மாதிரி எல்லா வகையிலையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மேட்சிங் மட்டும்தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது ஃபில்லிங் பிளாங்க்ஸை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு மேட்சிங் மட்டுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வேர்டில் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம எப்படி லைவ் ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓப்பன் நான் கொடுத்துட்றேன். ஓப்பன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 1 or 2 seconds வந்து உங்களுக்கு லோட் ஆகும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும். இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. நம்மளுடைய சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா லைவ் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து நான் முதல்ல டைப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு லைவ்னு அடித்தோடனே எனக்கு வந்துடும். நீங்கள் லைவ் ஒர்க் ஷீட் அப்படிங்கிற முதல் முறையாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் லைவ் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன், எனக்கு முதலே காட்டுது. லைவ் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே அதில் ஃபஸ்ட்டு வர்றதனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது அதில் பாருங்கள் லைவ் ஒர்க் ஷீட் காம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 seconds லோட் ஆகும் மடியும். அதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஒர்க் லைவ் ஒர்க் ஷீட்டை வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்து நமக்கு போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேலே டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ரிஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டருங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா யூசர் நேம் கேட்கும். நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும், அப்புறம் ரிப்பீட் த பாஸ்வேர்டு கேட்கும், அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும், அப்புறம் வந்து ரிப்பீட் த மெயில் ஐடி கேட்கும், எந்த கண்ட்ரின்னு கேட்கும். அதில் ஐ எம் நாட் ரோபர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நம்மளுடைய அனைத்து விஷயங்களும் வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேராகும். இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து மேலே என்னுடைய நேம் போட்டு அந்த இடத்துல காட்டுது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேக் த ஒர்க் ஷீட்னு ஒரு காலம் இருக்கும் மேலே. அதில் பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்கும். டியூட்டோரியல் இருக்கும், கீழே வந்து லைவ் ஒர்க் ஷீட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளை சூஸ் த ஃபைல் அப்படின்னு கேட்கும். இந்த சூஸ் ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். நான் டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன் என்னோடய ஃபைலை, அந்த வேர்டு ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வேர்டு ஃபைலை இருக்குது, அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஓப்பன் நான் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது வந்து என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா டாக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கலாம், பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கலாம், அல்லது ஜேபிசி ஃபார்மெட்டில் அல்லது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கலாம். இது வந்து 5 MB இருக்கணும் நம்ம கிரியேட் பண்ணது. அதை வந்து நம்ம அப்லோட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். அப்லோட் கொடுத்தபடி தான் நம்ம சாதாரண ஒரு பிடிஎஃபாக இருக்கிறத ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கிறத நம்ம வந்து லைவ் ஒர்க் ஷீட்டாக வந்து நம்ம மாற்ற முடியும். இப்போ வந்து அப்லோடு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபார்மெட் வந்து இதில் வந்து ஆட் ஆகிக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒன்றுன்னா இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்மளுடைய பிடிஎஃபாக நம்ம வந்து கிரியேட் பண்ணாதான் அது பிஎன்ஜியை கிரியேட் பண்ணதை நமக்கு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா மேலே இந்த ஏபிசிடி வரிசையாக இருக்கும், நம்ம காலம் இருக்கும். இதில் அந்த ஏ பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு வரும் பார்த்திங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ செலக்ட் பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு ஏ, அப்புறம்
அதுக்கு கீழே கொஞ்சம் வந்துட்டுங்க, அடுத்து பியை வந்து செலக்ட் பண்ணுங்க. இது மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லா பாக்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த லெட்டரோட வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும். நான் அடுத்தது சியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது டியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் சைடில் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த பாக்ஸை வச்சு ரைட் கிளிக் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னாக்கா இது வந்து மவுஸில் வந்து இது பண்ணாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸ் வந்து ஆட் ஆகிக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல செலக்ட் பண்ணாதுக்கிற பாக்ஸ் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இடத்துல நம்ம வந்து ஜாயின் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும், சரிங்களா? JOIN அப்படிங்கிற நம்ம ஜாயின் நம்ம கிளிக் ஜாயின் டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜாயின் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நமக்கு லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லுக்கு பக்கத்தில் நமக்கு கோலன் இருக்கும். அதை எப்படி கொண்டு வரணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ்ஸு கோலன் அமுத்துங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். அந்த கோலன் அமுத்திட்டுக்கப்புறம் அந்த இடத்துல ஒன்று அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம சரியான ஆன்சர் வந்து ஆப்பிள் தான் நம்ம கரெக்டான ஆன்சர். அந்த இடத்துல ஜாயின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமுத்தி பிடிச்சிட்டு அந்த கோலன் அமுத்தி அந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா லெட்டருக்கும் மொத்தம் 6 லெட்டர் கொடுத்துருக்கணும். அந்த 6 லெட்டருக்கும் நம்ம ஒன்றும் ஜாயின் கோலன் ப்ளஸ் ஒன் ஜாயின் கோலன் ப்ளஸ் 2 அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சரோடு நம்ம வந்து மேட்ச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு சரியான ஆன்சர் வந்து அதில் வந்து காட்டும். இப்போ வந்து பியில் நான் வந்து ஜாயின் கிளீவ் பண்ணிட்டு கோலன் அமுத்தி அதில் கரெக்டான ஆன்சரில் அங்கே 2 கொடுத்தா அந்த பாலில் வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், 2 கொடுத்துடணும். அப்போ தான் வந்து ரெண்டு இது வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது சரியான ஆன்சர் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து காட்டும், சரிங்களா? அதனால் அந்த இடத்துல நம்ம ஜாயின் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் 2 அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. அதே மாதிரி சியில் ஜாயின் 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஜாயினிங் டைப் பண்ணிவிட்டு அந்த ஷிஃப்ட் ப்ளஸ் அமுத்திட்டு கோலன் கொடுத்துட்டு இப்போ 3 அப்படிங்கிற டைப் பண்ணிடுங்க. சிக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து கேட்டு. அந்த கேட்டுங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இடத்துல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லா லெட்டர்லேயுமே வந்து 6 லெட்டர்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா லெட்டரும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேலே ப்ரிவியூ அப்படின்னு ஒரு காலம் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. மேலே பாருங்கள், ஒரு பென்சில் பொம்மை இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேலே ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏல பி ஆப்பிளில் ஏதோ தப்பு இருக்குன்னு நமக்கு காட்டுதும். இந்த மாதிரி பென்சில் சிம்பிள் வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் கரெக்டாக வந்து இந்த ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதில் பாருங்கள், அந்த இடத்துல வச்சு பாருங்கள், அந்த லெட்டரில் பக்கத்தில் வச்சு பாருங்கள், ஒரு பென்சில் மாதிரி வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத. அதாவது இந்த ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குது, மீண்டும் அந்த எடிட் பென்சிலை கொடுத்து நீங்கள் இடத்துல அதை வந்து கரெக்ஷனுக்கு கரெக்டாக இருக்க நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போ மாற்றியாச்சு அதையும். அதில் ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துக்கு பண்ணுறதுக்கு, அதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம சரியான ஸ்பெல்லில் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த எரர் வராது. இப்போ வந்து அந்த ஸ்பெல் வந்து நான் மாற்றுறேன். மாற்றிட்டு இந்த இடத்துல நான் அந்த கொடுத்துட்டு இப்போ ப்ரீவியூ பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு தவறுதலும் இல்லை. அதில் இப்போ பென்சில் வச்சு பார்க்க கரெக்டாக ஆட் ஆகுது. முதல்ல அதில் ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணலாம், சரிங்களா? இது மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு PDF-ஆக இருக்கிறத நம்ம வந்து கரெக்டான ஒரு மேட்சிங்காக வந்து மாற்றலாம். இது வந்து மேட்ச் மட்டும் பண்ண முடியாது, ஃபில்லிங் பேங்க்ஸு இது மாதிரி நமக்கு எப்படி ஓன் கிரியேட் பண்ணுறோமோ அதன் மாதிரி நம்மளுடைய ஓனோட நம்ம வந்து எதை வேணாலும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ண மட்டும் நான் காட்டுறேன். கீழே முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஃபினிஷ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்தோன்னா நமக்கு எத்தனை மார்க்கில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் நம்ம வந்து நம்ம பார்த்துக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா மேலே வாங்க, மேலே பார்த்திங்கன்னா நமக்கு இதை வந்து நம்ம எத்தனை மார்க்கு 10 to 10 அப்படிங்கிற மார்க் வந்திருக்கும். இது மாதிரி லைவ் ஒர்க் ஷீட்டை வந்து ஒரு சாதாரண PDF-ஆக இருக்கிறத கிரியேட் பண்ணி நான் மாணவர்களுக்கு வந்து ஒரு லைவ் ஒர்க் ஷீட்டாக வந்து கொடுக்கும்பொழுது அவர் ஆர்வமாக செய்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதில் இருக்கும். இதை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணி மற்றவங்களுடைய இது பார்வைக்கு நம்ம எப்படி சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவாக தான் இருக்கணும், மற்றவங்களை கிரியேட் பண்ணி நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லி போட்டிருந்தால் நம்ம வந்து காப்பிரைட்ஸ் வந்து விழுந்துடும். நம்ம ஓன் கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைட்டில் கேட்கும். நம்ம வந்து அந்த டைட்டில் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். மேட்சிங் ABCD மேட்சிங், அது வந்து எந்த லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய
என்ன எதை அடிப்படையாக வச்சு நம்ம கன்னட் கிரியர் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் தான் வந்து பண்ணிக்கிறோம், ஆனால் இங்கிலீஷ் அப்படிங்கிறத இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எந்த வகையான ஏஜ் குரூப்புக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்மால் வகுப்புக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்மால் வகுப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து கிரிக்கலாம். ஏஜ் வந்து மூணுலேருந்து அஞ்சு வயக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். எதை வந்து நம்ம எதை அடிப்படையாக வச்சு நம்ம இது கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக டைப் பண்ணிட்டு கீழே வந்து ரெண்டு எஸ் இருக்கும், அது கொடுத்துட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்னா சேவிங்கிற ஆப்ஷன் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் ஷீட்டை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப்பில் புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு மேலே யூஆர்ஆல் இருக்கும், அதை பேஸ்ட் பண்ணி நம்ம என்டர் கொடுத்துட்றோம். என்டர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஒர்க் ஷீட்டை வந்து ஆட்டோமேட்டிக் நமக்கு இப்போ வந்துருச்சு. இதை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு. இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் மற்றவருக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நான் வந்து தப்பாக ஒன்று மேட்ச் பண்ணுறேன், அடுத்தது ரைட்டாக மேட்ச் பண்ணுறேன். நமக்கு தப்பான ஆன்சர் நமக்கு காட்டிடும். ரைட்டான ஆன்சர் நமக்கு காட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தப்பாக மேட்ச் பண்ணுங்க, நம்ம மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து ரைட்டான ஆன்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அடுத்தது கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஃபினிஷ் அப்படின்னு நம்ம ஒரு காலம் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ நம்ம மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மேலே வாங்க. மேலே வந்திங்கன்னா நமக்கு 10-8 மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் லைவ் ஒர்க் ஷீட் மூலம் வந்து கொடுக்கலாம். இது மாதிரி நம்ம ஓனாக கிரியேட் பண்ண ஒரு PDF ஃபைலை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைவ் ஒர்க் ஷீட்டாக வந்து மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். இந்த காணொலி வந்து மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.